பதினாறாம் தேதிக்கு பிறகும் தமிழ்நாடு கர்நாடகா இடையே அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவையை இயக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையே 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பொது பேருந்து போக்குவரத்திற்கு ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரு மாநிலங்களுக்கும் இடையே தடையின்றி தொடர்ந்து பேருந்து போக்குவரத்தை இயக்க கர்நாடக முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை ஏற்று 16ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் கர்நாடகாவுக்கு இடையே பேருந்து போக்குவரத்து சேவையை தொடர்ந்து இயக்குமாறு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.